हलो वीवर्स वेलकम बैक टू आवर चैनल इनकी प्रिंसेस कट ब्लौस एप्ली कट पड़े अब पाकपर ब्लौसो सईज वो मुपत् आर इंच सईज ब्लौस इंब कट पड़पो इतक देवान उयरम वो पद इंच सुट्रलव वो पन्न इंच அதே மாதிரி நம்ம கீழையும் மார்க் பண்ணிட்டு தேவையான அளவு துணியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் நம்ம கட் பண்றது வந்து லைனிங் கிளாத் நம்ம லைனிங் கிளாத்தை கட் பண்ணி முடிச்சதும் இது வந்து மெயின் கிளாத் மேல போட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் இது வந்து மெயின் கிளாத் இதுவும் வந்து மடிச்ச மாதிரியே இருக்கு. இப்போ லைனிங் கிளாத் மெயின் கிளாத் ஒண்ணா வெச்சு லைனிங் கிளாத் அளவுக்கு மெயின் கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம். இப்போ கட் பண்ணியாச்சு மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ரெண்டுமே இருக்கு மடிச்ச பக்கம் வந்து நம்ம பக்கம் வெச்சிருக்கோம் இப்போ அதாவது ஃபர்ஸ்ட் கழுத்தினுடைய அகலம் தான் எடுக்கணும் கழுத்தினுடைய அகலம் வந்து 3 இன்ச் ஷோல்டர் வந்து 2.5 இன்ச் கழுத்தினுடைய ஆழம் நம்ம ஃப்ரண்ட் சைடு அப்படின்றதனால கம்மியா வைக்கிறோம் 6 இன்ச் வைக்கிறோம் ஹார்ம் வால் வந்து 6 இன்ச் இப்போ நெக் லெந்த் வந்து நம்ம வரையறோம் இது வந்து ஹார்ம்ஸ் இதையும் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்ல வரையறோம் இப்போ நெக் லெந்தையும் ஹார்ம்ஸையும் ரெண்டுமே வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ ஷோல்டர்ல இருந்து 11 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கங்க இது வந்து நம்ம பிரின்ஸ் கட்காக மார்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த 11 இன்ச்க்கு நேரா ஒரு 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கங்க பாட்டம் சைடுல 3.5 இன்ச் இப்போ மார்க் பண்ணத வந்து ஜாயின் பண்ணிரலாம் ஜாயின் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஹார்ம்ஸ்ல இருந்து 5 இன்ச் எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணத ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிரலாம் இங்க வந்து நம்ம 2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கு நேரா ஹைட் வந்து 2 இன்ச் ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கிற அந்த லைன்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணினோம் இதுதான் வந்து பிரின்ஸ் கட்க்கு தேவையான மார்க்ஸ் இது வந்து நமக்கு சுற்ற அளவு ப்лауஸ்னுடைய சுற்ற அளவு 9 இன்ச் தான் நமக்கு தேவைப்படும் ஆனா இங்க நம்ம மடிச்சி ஸ்டிட்ச் பண்றதுனால 9.5 இன்ச் எடுக்கறோம் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கறோம் அடுத்து ப்лауஸ் வந்து சைடுல நமக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் விடுறதுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன் நமக்கு பாட்டம்ல வந்து 1/2 இன்ச் வைக்கிறேன் எக்ஸ்ட்ரா பீஸ் அதாவது இங்க நம்ம 2 இன்ச் வந்து கட் பண்ணி மடிச்சு தச்சிருவோம் அதனால எக்ஸ்ட்ரா பீஸும் வந்து நான் 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கறேன் இப்போ மார்க் பண்ணதெல்லாம் நம்ம லைன் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துறலாம் ஃபர்ஸ்ட் வந்து நெக் லெந்த் தான் வந்து நம்ம எப்பயுமே கட் பண்ணனும் அடுத்து ஹார்ம்ஸ் ஹார்ம்ஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பிரின்ஸ் கட்க்கு தேவையானத கட் பண்ணி எடுத்துறலாம் ஃபர்ஸ்ட் லைனை தான் வந்து நம்ம கட் பண்ணனும் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா பீஸியும் கட் பண்ணி எடுத்துறலாம்
மேல வந்து லைட்டா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துறலாம் நம்ம ஜாயின் பண்றதுக்கான மார்க் இது இது வந்து எக்ஸ்ட்ரா தேவையில்லாத கிளாத் இது அதனால நம்ம கட் பண்ணி எடுத்துறோம் இந்த மாதிரி இருக்கும் மெயின் கிளாத்ல நம்ம இந்த சைடுல வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிராஸா கட் பண்ணி எடுத்துறலாம் அவ்வளவுதாங்க கட் பண்ணியாச்சு இப்போ இத வந்து ஓபன் பண்ணி பாக்கும்போது ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் வந்து சைடுல வர பீஸ் இது நம்ம வந்து கொக்கி பட்டி ஃப்ரண்ட் சைடுல வைக்கறதா இருந்தா நம்ம இங்க சென்டர்ல வந்து கட் பண்ணனும் நம்ம பேக் சைடுல கொக்கி வைக்கறதா இருந்தா நம்ம இங்க கட் பண்ண தேவையில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல இத வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஆல்வேஸ் ஸ்மைல் பை பை